எல்லாருக்கும் வணக்கம் சாக்லேட் லவர்ஸ் பாபி டால் லவர்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ லவர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரியே இன்னொரு பொருளுக்கும் நிறைய ஃபேன் பட்டாலுமே இருக்குது அந்த பொருளை தான் இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்ய போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி நூல்கண்டு அப்புறமா நியூஸ் பேப்பர் இதில் இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷீட்டில் குவாட்டராக நம்ம வந்து இப்போது பிச்சு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் குவாட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நல்லா இதை க்ரஷ் பண்ணுங்கள் க்ரஷ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டுங்க உருட்டி இதை அழகாக வந்து ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு வச்சிருங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ எடுத்த குவாட்டர் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு குவாட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரில் அதே மாதிரி ஹாஃப் ஷீட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஷீட்டை இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குவாட்டர் ஷீட்டை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி நான் சொன்ன மாதிரியே சப்பாத்தி மாவு எப்படி நம்ம உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டி நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த குட்டி பால் அண்டு பெரிய பால் ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இந்த நூல்கண்டி எடுத்துக்கலாம் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் அப்படின்றாங்க அதாவது இந்த இயர்ரிங் வலையெல்லாம் நம்ம பண்ணும்போது பண்றோம் இல்லையா அந்த சில்க் த்ரெட் அதை இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பெரிய பால்ல நல்லா அப்படி சுத்துங்க சரிங்களா ஸோ நூல்கண்டு நல்லா சுத்துறோம் ஸோ யூஸ்வலா இது வந்து சில்க் த்ரெட் கிடையாது இது வந்து பாலியஸ்டர் எம்ப்ராய்டரி த்ரெட் ஸோ சில்க் த்ரெட்னா காஸ்ட்லியா இருக்கும் இல்லையா ஆனால் இது காஸ்ட்லியா இருக்காது நமக்கு சீப்பாகவே கிடைக்கும் அதனால தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா நம்ம ரோல் பண்ணிட்டோம் ரோல் பண்ணியதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம் அட்டாச் பண்ணி இந்த நூலை ஒட்டிட போகிறோம் சரிங்களா ஸோ கம்மை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை ஒட்டிடலாம் ஒட்டிய பிறகு செகண்ட் குட்டி பால் இருக்கு இல்லையா இந்த குட்டி பாலையும் எடுத்து நம்ம இதிலையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நூல்கண்டை நல்லா வந்து சுத்த போகிறோம் ஸோ நியூஸ் பேப்பர் தெரியாத மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சுத்தணும்னா அழகாக இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும் ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா சும்மா நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாலே நமக்கு அழகான இந்த ஷேப் வந்து கிடச்சிடும் ஸோ நியூஸ் பேப்பர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணணும் ஸோ அந்த ப்ரெஷர்லேயே உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்து கிடச்சிடும் ஸோ இதையும் கட் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கம் தெரியுதா உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி நம்ம இதில் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம் ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து நியூஸ் பேப்பரில் குட்டி பால் செஞ்சுக்கோங்க அதையும் நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு வரா மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிடலாம் ஸோ இது என்ன த்ரெட் பாலியஸ்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெரிய பால் பண்ணோம் இல்லையா அதோட பகுதியில் இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிடலாம் இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் நியூஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் நூல் சுற்றி எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு ஷேப்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பெரிய பாலுடைய பாட்டமில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது இந்த நூல் தெரியும் பேக் சைடில் நியூஸ் பேப்பர் இருக்கும் ஸோ இதை ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இது பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் நூலை வந்து த்ரெட்டை வந்து நீங்களே இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அழகாக அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பின்னாடி நியூஸ் பேப்பர் தெரியுது இல்லையா அதை மறைக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நூல் எடுத்து இந்த மாதிரி அழகாக சுத்த போகிறோம் ஸோ எதுக்கு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தெரியற மாதிரி முதல்ல வைக்கிறோன்னா நம்ம அப்ரப்டா இதை ஜாயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் என்னமோ குச்சி குச்சியா வந்து ஏதோ வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம அந்த டெக்ஸ்டர் அழகாக கிடைக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நியூஸ் பேப்பரோட ஃபஸ்ட் இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பேப்பரை நம்ம அழகாக த்ரெட்டோடு சேர்த்து இதை வந்து நல்லா சுருட்டி இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படி எடுக்கும் பொழுது ரியலிஸ்டிக்காகவே நமக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாம் பக்காவாக இதோட வந்து அட்டாச் ஆன ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இதையும் நம்ம சுற்றியாச்சு சுற்றியதுக்கப்புறமா இதையும் கம் போட்டு நம்ம ஒட்டிடலாம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இந்த மாதிரி டாப்பில் கம் அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன பால் அதோட கீழையும் இந்த மாதிரி நீங்கள் கம் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குட்டி பாலை கொஞ்சம் முன்புறமாக தள்ளி வந்து ஓட்டுங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பெரிய பாலோடு ஒட்டாமல் கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடில் முன்னாடி வந்திருக்கணும் தெரியுதா உங்களுக்கு அந்த போர்ஷன் முன்னாடி வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ ப்ரெஸ் பண்ணுறதுல அப்படியே அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகணும் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா த்ரெட்டை இந்த மாதிரி நல்லா திருப்பியும் சுற்றிடுங்க நான் சொன்ன மாதிரியே நம்ம அட்டாச் பண்ணது வந்து தெரியக்கூடாது அழகாக இருக்கணும் இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ இது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருமே இப்போவே கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய லேடிஸ்க்கு நிறைய குட்டி பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நிறைய குட்டிஸ்லாம் வந்து இதெல்லாம் அப்படியே பார்த்தோன்னே அப்படியே குஷியாகிடுவாங்க அந்த ஒரு கிராஃப்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்து வந்து பட்டுப்புழு கூடு அப்படின்வாங்க அந்த க இல்லையா அந்த ஷேப்புக்கு நான் அழகாக வந்து இந்த த்ரெட்டை வந்து பைண்ட் பண்ணி நியூஸ் பேப்பரில் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸோ இது எப்படின்னா ஒரு மழை துளி எப்படி இருக்கும் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நியூஸ் பேப்பர் அண்ட் த்ரெட்டை வச்சு சுற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக அட்டாச் பண்ணிடுங்க ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இந்த மாதிரி இதுக்கு நடுவில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முதல்ல வந்து ஒரு குட்டி பால் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அதை தட்டையாக்கி அதை அப்படியே வந்து இதில் ஒட்டுங்க சரிங்களா ஸோ ஒட்டின பிறகு நல்லா இதை அழுத்தி விடுங்க ஸோ ப்ரெஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன டீட்டெயிலிங் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு அழகான காதுகள் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் வந்து குட்டி பால் மாதிரி செஞ்சு அதில் நம்ம த்ரெட்டை சுற்றி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதையும் ஒட்டிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி மெட்டல் செயின் ஸ்டோன்ஸ் கடையில் கிடைக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம இதில் ஒட்ட போகிறோம் ஸோ இது என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் வீட்டில் மிளகு இருக்கும் இல்லையா மிளகு எடுத்துக்கூட நீங்கள் அழகாக இதில் ஓட்டிடலாம் ஸோ அழகான இந்த பொம்மை இப்போ தயாராகிட்டுருக்கு அதுவும் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்து கிஃப்ட் ராப்பிங் ஷீட்ஸ் இருக்குது இல்லையா அந்த கிஃப்ட் ராப்பிங் ரிப்பன் அதை வந்து எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட நம்ம சுற்றுறோம் சுத்துறது வந்து எப்படின்னா டபுள் லேயராக நீங்கள் வந்து இதை வந்து சுற்றிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் நீங்கள் கம் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம கழுத்தில் ஒரு கலரிங் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதே கிஃப்ட் ராப்பிங் ரிப்பன் எடுத்து அதில் இன்னும் மெலீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த பவு வந்து அழகாக நம்ம மடிப்போம் இல்லையா ரிப்பன்லேயே அந்த மாதிரியே ரிப்பனில் அழகாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மடித்து எடுத்து இந்த ப்ரிப்பேர் பண்ண பௌவை நம்ம இந்த கழுத்தில் அட்டாச் பண்ணி இப்படி ஒட்டிட்டோன்னா அழகான இந்த பொம்மை தயாராயாச்சு இது என்ன பொம்மை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டெடிபார் ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்தோன்னா எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அதில் மல்டிபிள் யூசேஜ் இருக்கும் அதே மாதிரியே தான் இப்போ இந்த கீ செயினோட அந்த செயின் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டில் வந்து கத்தையாக அப்படியே எடுக்கணும் நீங்கள் சரிங்களா ஸோ ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் இதை சிரமமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இதை வந்து அப்படி நீங்கள் உள்ளே நீங்கள் த்ரெட்டுக்குள்ளே வச்சு எடுத்து பண்ணிக்கலாம் ஏன்னா பண்டுலாம் நம்ம த்ரெட் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ஈஸியாக கீ செயின் ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்து இன்னும் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பேப்பரில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீங்கள் எழுதி அதை மடுக்கி சுருட்டிடுங்க ஓகேவா ஒரு மேப் எப்படி சுருட்டுவோம் அந்த மாதிரி சுருட்டிடுங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உலன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க சுங்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சுங்கு போட்டு நாட் போட்டு க்ரியேட் பண்ணிடுங்க ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேலன்ஸ் இருக்கிற உள்ளன் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த டெடிபேர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக குட்டி பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நிறைய பேர் கீ செயின் பண்ணுறது கேட்டிருந்தீங்களா அதுக்காக தான் இந்த கிராஃப்ட் ஸோ பெயிண்ட் இந்த கிராஃப்டில் யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா அதுக்கு பதிலாக இந்த பெயிண்ட்டு காலியான டப்பா இருக்கும் தெரியுமா அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் பிளஸ் கிளாஸ் இந்த பாட்டில் மாதிரி தான் அதில் நம்ம என்ன மெசேஜ் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அழகாக இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த கீச்சைன் டெடி பேர் இருக்கு இல்லையா அதோட சென்டரில் இந்த மாதிரி இந்த பாட்டிலை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சாட்டன் ரிப்பன் வச்சு இது ரெண்டுத்தையும் நல்லா நாட் பண்ணி நம்ம அழகாக வந்து இதுக்கு ரிப்பன் கட்டி நாட் போட்டுடலாம் ஸோ நிறைய கடையில் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நிறைய பொருட்களை உள்ளே வச்சு கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பெயிண்ட்டு டப்பாவையே ரீயூஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஸோ அழகாக நீங்கள் இதை கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்க வந்து சூப்பராக வந்து அந்த சாட்டின் ரிபனு ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து அழகாக பார்ப்பாங்க ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச அந்த டெடி பேர் அதாவது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இத்தனைக்கும் வந்து டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறவங்களாம் கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெடி பேர் கண்டிப்பாக டெடி பேர் லவர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சிம்பிளாக வந்து இதை நியூஸ் பேப்பர் அண்ட் கூடவே த்ரெட் இது ரெண்டுத்தையும் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே டெடிபேர் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த கிராஃப்ட் டெடிபேர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கிராப்ட ஈஸியா உங்கள் வீட்லயே ட்ரை பண்ணுங்க அடுத்து இன்னும் சூப்பர் டூப்பர் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்